ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வார்ம் கிரீட்டிங்ஸ், வெல்கம் டு மை டைம் அண்ட் தாட்ஸ். வீடியோக்குள்ளே உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்கள் ராகவி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே ஈஸியாக ஒரு சாஸ் செய்ய போகிறோம். அது என்ன சாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீஸா சாஸ். எஸ், நம்ம சேனலில் பீஸா போடுறதுக்காக ரெடி ஆயாச்சு. ஸோ அதுக்காக ஹோம்மேட் பீஸா சாஸ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறது, என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி புது வீடியோஸ் போடுங்களோ உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபை ஆயிடும். வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பீஸா சாஸ் செய்யறதுக்கு ஒரு பேனில் தண்ணி வச்சுருக்கேன் திட்டமாக. தண்ணி வந்து நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தக்காளியிலேயே ரெண்டு இருக்குது. நாட்டு தக்காளி இருக்குது, பெங்களூர் தக்காளியும் இருக்குது, ஜாம் தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு தக்காளியில் வந்து புளிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பீஸா சாஸ் கொஞ்சம் புளிப்பாகவே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நாட்டு தக்காளியில் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்றவங்க ஜாம் தக்காளியில் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஜாம் தக்காளி தான் வாங்கிட்டு வந்தேன். அதில் வந்து இந்த சென்டராக இந்த மாதிரி இருக்கல கண் அப்படின்லாம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு தக்காளியை வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் சும்மா இப்படி ஒரு ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா, சீக்கிரமாக வெந்து வந்துடும், தோல் உரிக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி வந்து நான் ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம். போட்டுட்டு கூடவே வந்து ஒரு பாதி அளவு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் போடணும். ஸோ காஞ்ச மிளகாக்கு பதிலாக காஷ்மீரி சில்லி அப்படின்னு சொல்லி கடையில் விற்பாங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் உங்களுக்கு கிடைக்கும். அது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காரத்துக்கு காரமும் ஆகும், நல்ல சாஸ் வந்து உங்களுக்கு ரெட்டிஷாக சூப்பர் கலரில் இருக்கும். அது கிடைக்கல அப்படின்றவங்க காஞ்ச மிளகாவே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தப்பில் சேர்த்துக்குங்க. நான் வந்து ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். இப்போது இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். மூடி போட்டு வச்சாச்சு. எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு சூப்பராக. பார்த்தீங்களா, தோல் வந்து தானாக உரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெந்துருச்சு. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திருப்பி மூடி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தக்காளி தோல் உரிச்சிட்டு இது எல்லாத்தையுமே மொத்தமாக மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க தேவையில்ல, கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சா போதும். பாருங்க, தக்காளி வந்து நல்லா சூப்பராக குக் ஆயிடுச்சு. அப்படியே போக வருது வெளியில் பிரித்தோடனே. இப்போது இதை இப்படி கையில் வச்சு இப்படி அழகாக பிரித்து எடுக்கணும். சூப்பராக வந்துருச்சுல்ல. ஸோ இந்த மாதிரி நான் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது. ஸோ சூடு தண்ணிட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப மழமழனும் இல்லாமல் ரொம்ப குறக்குறனும் இல்லாமல் கொஞ்சம் திட்டமாக எடுத்துக்கணும். இப்போது அதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் நான் அரைச்சி எடுத்துட்டேன். அதே பேனை திருப்பி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட மஸ்டர்ட் ஆயிலோ இல்லை ஆலிவ் ஆயிலோ இருந்தது அப்படின்னா அதை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது இல்லை அப்படின்றதுனால நான் வந்து குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இப்போது அடுத்ததாக பூண்டு. நான் வந்து சின்னதாக வந்து ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா இடுக்கி வச்சு நல்லா தட்டிட்டு அப்படி கூட போட்டுக்கலாம். நான் வந்து சும்மா சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை வந்து போகட்டும் அப்படின்ற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை ஸ்மெல் போய் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து விருப்பம் இருக்கவங்க ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா நைஸ் பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம தான் ஆல்ரெடி அரைச்சிருக்கோமே அப்படின்னு இந்த பியூரியே ஆட் பண்ணிக்கலாம். விருப்பம் இருந்தால் மட்டும் திருப்பியும் கூட ஒரு வெங்காயத்தை நான் சொன்ன மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நானும் இன்றைக்கி ஆட் பண்ணல, ஸ்ட்ரைட்டாக தான் வந்து பியூரி ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா மிளகு வந்து க்ரஷ் பண்ணி போடணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க மிளகை வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா மிளகு வந்து தூளாக கூட சேர்த்துக்கலாம். மிளகு தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஜீரகத்தூள், அது ஒரு
ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா, அது விருப்பப்படுறவங்க அதை கூட ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்றவங்க வேண்டாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடலாம். அடுத்ததாக இதை டேஸ்ட் எல்லாத்தையும் நம்மளுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்காத என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து ரொம்ப ஆட் பண்ணுறாதீங்க, அப்புறம் ஸ்வீட் ஆகிடும், அதனால் திட்டமாக ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நான் சொன்னேன் இல்லையா, சில்லி ஃப்ளேக்ஸ் விருப்பம் இருக்கவங்க ஆட் பண்ணிக்கலான்னு. சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, பேசில் இந்த மூணுமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா பீஸா சாஸ் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பேசில் தனியாக, ஆரிகானோ தனியாக என்கிட்ட இல்லை, இட்டாலியன் சீஸ்னிங் தான் வச்சுருக்கேன். ஸோ இட்டாலியன் சீஸ்னிங் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஒன்று ரெண்டு கலந்து இருக்கும், இல்லை விருப்பப்பட்டால் நீங்கள் தனியாக கூட போட்டுக்கலாம். உங்ககிட்ட ரெடிமேடாக இந்த மாதிரி இல்லை அப்படின்னா சும்மா ட்ரை ரெட் சில்லி இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி. ஸோ இதெல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்க வேண்டியதுதான். வினிகர் இருந்தது அப்படின்னா தாராளமாக வினிகர் சேர்த்துக்கலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வினிகர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுற வேண்டியதுதான். இப்போது கொஞ்சம் எல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கட்டும் அப்படின்ற அளவுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 5 minutes ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே இது கொதிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சூப்பரான நம்ம ஹோம்மேட் பீஸா சாஸ் ரெடி. இதுக்கு மேலே இது கெட்டியாச்சு அப்படின்னா நல்லாயிருக்காது, ஏன்னா நீங்கள் வந்து பீஸா பேஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாகவும் வேணாம், கெட்டியாகவும் வேணாம், இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ நம்ம இதை இதோட ஆஃப் பண்ணிவிட்டு நான் ப்ரெசன்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஹோம் மேட் பீஸா சாஸ் ரெடி ஆகி என் கையில் இருக்குது. இதை சாப்பிட்டு பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சாப்பிட்டு பார்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அடுத்ததான் உங்களுக்கு சூப்பரான ஒரு பீஸா வீடியோ வருது. ஸோ அந்த பீஸா வீடியோவில் பீஸா பேஸ்க்கு மேலே இதை அப்ளை பண்ணி மொத்தமாக சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது டேஸ்ட் அப்படின்றத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்லுவேன். ஸோ இதை இப்போ அதனால் நான் சாப்பிட்டு பார்க்க போகிறது இல்லை, ஆனால் உங்களுக்கு பீஸா சாஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றத கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நம்ம இப்படி எடுத்து ஒரு பேஸ்ட் மாதிரி அந்த பேஸில் அப்ளை பண்ணுறதுக்காக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது, ரொம்ப சூப்பரான டெக்ஸ்சரில் இருக்குது. நான் பூண்டு வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி போட்டதுனால எனக்கு பூண்டு அங்கங்கே தெரியுது. உங்களுக்கு இந்த மாதிரி தெரியணும், வாயில் பட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம். ஸோ செம்ம சூப்பராக சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் சாப்பிட்டு பார்க்க போதில்லை, ஆனால் என் பையன் சாப்பிட்றதுக்காக ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா பாதி அவனுக்கு கொடுத்துட்டு பாதி அடுத்த வீடியோவில் பீஸா செய்கிறதுக்காக எடுத்து வைக்கணும். இன்றைக்கி பீஸா சாஸ் செஞ்ச வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியானதாகவும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பீஸா செய்கிறதுக்கு முன்னாடி பீஸா சாஸை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு நம்மளே சாஸ் செஞ்சு நம்மளே அப்ளை பண்ணி பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இது அதுக்கு மட்டும் இல்லை, மற்ற டிப்பிங்க்கெலாம் கூட நீங்கள் அந்த சாஸை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா 2 weeks வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சிங்க, அதாவது ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற பாட்டம் ஃப்ரிட்ஜுக்கும் ஃப்ரீசருக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ ஃப்ரிட்ஜ்ல வெச்சீங்க அப்படினா 2 வீக்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுவே ஃப்ரீசர்ல வெச்சீங்க அப்படினா தாராளமா 1 1/2 மந்த்ஸ்ல இருந்து 2 மந்த்ஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்றது கொஞ்ச நேரம் முன்னாடி எடுத்து வெளியில ஒரு வார்ம் வாட்டர்ல வைக்கறதோ, அப்படி இல்ல அப்படினா லைட்டா ஒரு சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்கறதோ என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். பீசாக்கு மட்டும் இல்ல, மத்த எல்லா டிப்பிங்க்குமே இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட், டக்குனு செஞ்சிர சாஸ் இது. எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுவீங்க அப்படினு எதிர்பார்க்கறேன். ஸோ சாஸ் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் மறக்காமல் கொடுத்துருங்க. இந்த வீடியோ வந்து விடைபெற்று அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராகவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ சோன்.